இன்றைய நாளும் கோளும் இன்று பிலவ வருடம் ஆனி மாதம் 31ஆம் தேதி ஜூலை மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று வந்து ஆனி உத்திரம். இது வந்து ஒரு சிறப்பான ஒன்று. அது மட்டுமல்லாமல் இன்று சஷ்டி, முருகப்பெருமானுக்கும் விசேஷம். இன்றைய நட்சத்திரங்கள் பூரம் மற்றும் உத்திரம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் மற்றும் சதயம். இன்றைய ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 வரையிலும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையிலும். இன்றைய வாரசூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். இன்று தெற்கு முகமாக பிரயாணம் செல்பவர்கள் ஆலயங்களுக்கு தைலம் தானம் செய்துவிட்டு உங்களுடைய பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளில் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் ஒரு விதமான குழப்பங்களும் சலனங்களும் ஏற்படலாம். மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் இந்த குழப்பங்கள் தீரும். அலுவலக வேலை திருப்திகரமாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால் இந்த குழப்பங்கள் ஏற்படலாம். இருந்த போதிலும் இந்த நாள் திருப்திகரமான நாளாகவே அமையும். இன்று முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கந்த சஷ்டி கவசம் படிக்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் பாரங்கள் தீரும். ரிஷபராசி அன்பர்கள், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் திருப்தியும் அமோகமான நாளாக அமையக்கூடும். இன்று கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்ய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும். ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் அலுவலக விஷயமாக சிறு குழப்பங்கள் இருந்த போதிலும் மாலை நேரத்தில் குழப்பங்கள் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று திடீர் பண வரவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மாலை நேரத்தில் குடும்பத்துடனும் மற்றும் நண்பர்களுடனும் உங்களுடைய நேரத்தை செலவு செய்ய மனபாரங்கள் தீரும். மிதுனராசி அன்பர்கள், ஆருத்ரா அதாவது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத நன்மைகள் ஏற்படலாம். பெற்றோர்கள் மற்றும் நண்பர்களினால் இன்று உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் பண வரவு வருவதோ அல்லது முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான மன திருப்தி ஏற்படுவதோ இந்த நாளில் நீங்கள் காணலாம். மிதுன ராசி அன்பர்கள் இன்று மாலை நேரத்தில் துர்கையை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபட மனம் நிறைவு பெறும். கடகராசி அன்பர்கள், நீண்ட காலமாக பிரிந்திருந்த சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படலாம். இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய புதிய நண்பர்கள் மற்றும் புதிய உறவுகளினால் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமையும். ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை முதல் மாலை வரை நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவுகளால் நல்ல ஒரு திருப்தியும் பணவரவும் ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் முன்னேற்றத்தை பெறலாம். இந்த கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் துர்கையை சென்று தரிசிப்பது, ஆலய தரிசனம் மற்றும் அர்ச்சனைகள் ஆராதனைகள் பல மடங்கு உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள், உத்திரம் மற்றும் அகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பண வரவு ஏற்படும். தொழிலில் நல்ல லாபங்களும் நல்ல திருப்பங்களும் ஏற்படலாம். கடன் உதவிகள் பெறுவது மற்றும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான ஆலோசனைகள் இன்று நண்பர்களாலும் உறவினர்களாலும் உங்களுக்கு மன நிறைவு தரும். சிம்மராசி அன்பர்கள் இன்று சஷ்டியாக இருப்பதனால் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து வர மன நிறைவான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். கன்னிராசி நேயர்கள், திருப்தி மற்றும் சந்தோஷம் பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள், உறவினர்களால் வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு மன நிறைவு, மன திருப்தி ஏற்படுத்தக்கூடும். தெய்வீக பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வதும் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுத்தி கொள்வதற்கும் இந்த நாள் ஏற்றதாகவே அமைகிறது. மாலை நேரத்தில் கிருஷ்ணர் ஆலயத்திற்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து வர 2 நபர்களுக்கு அன்னதானம் செய்ய இந்த நாள் ஏற்ற நாளாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்கள், நாள் முழுவதுமே மன நிறைவு மற்றும் திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். இன்று தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வர மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும்.
சித்திரை மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளின் உறவினால் சற்று மனக்குழப்பம் அடையலாம். இந்த நாளில் கடன் கொடுப்பதோ அல்லது கடன் பெறுவதோ தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று இரவு பொழுதில் உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் மன நிறைவும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். தொழிலில் நல்ல லாபங்களும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கு நண்பர்களின் உதவி உங்களுக்கு பெரிய துணையாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் காலை நேரத்தில் பண விவகாரத்தில் ஏற்படலாம். முருகப்பெருமானை தரிசனம் செய்து ஆலயத்திற்கு சென்று வர குழப்பங்கள் தீரும். தனுசு ராசி அன்பர்கள், கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு திருப்தி ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்த குடும்ப உறவுகள் இன்று உங்களுக்கு பேசுவதனால் மன திருப்தி ஏற்படுவது மட்டுமல்லாமல் லாபங்களும் பெறலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதுமாக அமையக்கூடும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் மற்றும் முருகப்பெருமானை தரிசனம் செய்து ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து வர திருப்தியான நாளாக இருக்கும். மகர ராசி அன்பர்கள், மனதில் பாரங்கள் தீர்க்கக்கூடிய நாளாக அமையும். இதுநாள் வரையில் செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவித்ததோ அல்லது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வெளிப்படாமல் இருந்ததோ இன்று பேசி தீர்க்கக்கூடியதாக அமையக்கூடும். அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாளில் மன நிறைவு மற்றும் மனம் தெளிவு பெறக்கூடிய ஒரு நாளாக மகர ராசி நேயர்களுக்கு ஏற்படுகிறது. ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று வர மற்றும் தட்சிணாமூர்த்தியின் பிரார்த்தனை இன்று உங்களுக்கு கை கொடுக்கும். கும்பராசி அன்பர்கள், சந்திராஷ்டம தினமாக அமைவதனால் கும்பராசி நேயர்கள் சிவபெருமானை பிரார்த்தனை செய்வது நல்லது. ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்து மற்றும் பச்சரிசி தானம் செய்ய இந்த நாள் உகந்த நாளாக அமையும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவது மற்றும் குடும்பத்தில் குழந்தைகளால் குழப்பங்கள் ஏற்பட்டு மனம் குழப்பமடைவது, இந்த நாளில் நீங்கள் கோஷாலா சென்று பசுமாட்டிற்கு உணவளிக்க மனம் திருப்தி மற்றும் மன நிம்மதி பெறுவீர்கள். மீன ராசி நேயர்கள், கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய திருப்தி இன்று உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். நீண்ட நாட்களாக ஏற்பட்டிருந்த மருத்துவ செலவுகள் குறைந்து ஆரோக்கியம் நன்றாக தேரும். இந்த நாளில் மீனராசி நேயர்கள் நினைவில் கொள்வது முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்வதோடு மட்டுமல்லாமல் குபேர பூஜை செய்வது இன்று உங்களுக்கு கை கொடுக்கும். மாலை நேரத்தில் இல்லங்களில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து மற்றும் லக்ஷ்மி மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்தால் மீனராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அமோகமான நாளாக அமைவது மட்டுமல்லாமல் அதிர்ஷ்டமான நாளாகவும் அமையக்கூடும்.